வெல்கம் டு தேர்டே ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போறது சினிமாவில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு தனுஷ் வந்து ஆரம்ப காலத்தில் வரும்போது யாரோட இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலாச்சாங்க. அவர் ஃபர்ஸ்ட் படமான துள்ளுவதா இளமையிலே அவர் நடிப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்துலேயும் நடித்தாங்க. அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்ணார் தனுஷ், அதுலேயும் ஒரு நல்ல பேர் வாங்கினாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு படமாக அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தார் தனுஷ். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஆடுகளம் அப்படிங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த ஆடுகளம் படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தரமான ஒரு கதையாகவே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தனுஷ் வந்து வைதிஸ் கொலவரி பாடல் மூலமாக ஹிந்திக்கு போன ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா தனுஷ் வந்து ஹிந்தியில் ஒரு படம் நடித்தார். அந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சனா. அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. ஹிந்தியில் மட்டும் இல்லை தமிழ் ரசிகர்னாலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்த படம் கூட சொல்லலாம். தனுஷ் என்னடா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்து வந்து ஹாலிவுட்டில் காலை வச்சிட்டாரு. அப்படி ஹாலிவுட்டில் காலை வச்சதும் அந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தனுஷ் நடித்த ஹாலிவுட் படத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஹாலிவுட் படம். தனுஷோட படத்துக்கு இந்த மாதிரி அவார்டு கொடுக்கறதுனால தனுஷோட ரசிகர்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.